ஜெய் சாய்ராம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்னைக்கு கலியுகத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பணம் இந்த பணம் இல்லைன்னா ஒரு மனிதன் பிணத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு இதை அனைத்தும் தரக்கூடிய ஒரு விஷயம் எதில் இருக்குன்னா அந்த பணம்ங்கிற ஒன்றுத்துக்கிட்ட தான் இருக்கு இதை தேடி தான் மனிதன் அலைஞ்சி 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 தோல்விங்கிறத சந்திக்கும் சந்திக்கும்போது தான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிணத்த இதயத்தோட துடி துடிப்போட வருத்தத்தோட வேதனையோடு பேசக்கூடியதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் சரியாக இல்லை அப்படின்னும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது குழந்தைகளுடைய அந்த ஒரு வசதி வாய்ப்பை செய்து கொடுக்க முடியாமல் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க இல்லை வந்து தெரிஞ்ச வட்டாரத்தில் சொல்லுவோம் என்னப்பா சாதாரணமாக இருந்தா போல இன்றைக்கி ஒரு கோட்டி ஆயிட்டா ஆகிட்டா போலப்பா எப்படி நடந்ததுன்னே தெரியலையே இந்த விஷயம் அப்படின்னு நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கிறோம் அதாவது மூலிகைகளுக்கு பல தன்மைகள் உண்டுங்க அந்த காலத்தில் சித்தர்கள் முறையில் பார்த்திங்கன்னா மணி மந்திர ஔஷிதம் அந்த ஔஷிதம் என்னக்கூடிய அந்த மூலிகைகளை கொண்டு ரோகத்தையும் நிவர்த்தி பண்ணாங்க நோய்களை சரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வசியங்களை நிறைய பண்ணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மைமுறையாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதை வச்சு தான் பண்ணாங்க இப்போ நான் சொல்ல போகிற முறையும் அது மாதிரியான ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் தேவலோக மலர் இரவில் மட்டும்தான் அது பூக்கும் சூரியனுக்கு கண்டால் அதுக்கு பிடிக்காது காரணம் எதனாலன்னா அந்த மலர் வந்து ஒரு பெண் அந்த பெண் வந்து சூரிய பகவானை விரும்பினாப்பல சூரியனை விரும்பினோடனே சூரியன் வந்து அந்த பெண்ணுடைய அந்த அதாவது மங்கைன்றது அப்சரஸ்னக்கூடிய அப்படி ஒரு அழகான தேவதை அந்த பெண் வந்து அப்படி ஒரு அழகு அ அதாவது வந்து அவளை வந்து தேவலோக மங்கைகளே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அவள் அவ கிட்ட தன்னுடைய காதலை சொல்லும்போது சூரிய பகவான் அவளுடைய காதலை வந்து நிராகரிச்சிட்டார் அப்போ அந்த பெண்ணுக்கு ரொம்ப வருத்தம் அப்போ அம்மா அந்த பெண் வந்து சொன்னாலாம் நீ உதிக்கும் போது உன்னை நான் பார்க்க மாட்டேன் உன்னை பார்க்கறதே என் வாழ்க்கையில் ஒரு கலங்கமாக நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விருட்சமாக மாறி அதில் பூக்கக்கூடிய மலர் அந்த மலராக நான் இருப்பேன் அது இரவலை மட்டும் பூத்து இரவலையே உதிர்ந்துருவேன் உன்னை காணனை விரும்பலைன்னு சொல்லிட்டா போலையும் அப்படிப்பட்ட அந்த தேவலோக மலர் அந்த மலர் வந்து தேவலோக மலர் ஏன்னா அந்த பெண் வந்து தேவலோக மங்கையே வந்து அது அதை அதிசயத்து பார்க்கக்கூடிய ஒரு அழகு அப்படிப்பட்ட அழகுள்ள அந்த பெண் வந்து சூரிய பகவான் இடத்துல சொன்ன ஒரு விஷயம் இந்த மரத்தினுடைய தன்மையும் அதனுடைய இலையினுடைய தன்மையும் அதனுடைய பூவினுடைய தன்மையும் வார்த்தைகளே கிடையாதுங்க ஏன்னா அது ஒரு அழகான ஒரு பெண் அவள் சூரியனுக்கு சபதம் க செய்துட்டு இந்த வேலையை அவ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த செடியினுடைய வேறு தான் இப்போ நம்மளுக்கு பணத்துக்கு உண்டான வேலைக்கே தேவை அந்த வேரை என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்ப்பிறையில் உள்ள திருதியை திதி வளர்ப்பிறை திருதய திதி அன்னைக்கு அந்த வேரை எடுக்கணும் அந்த மரத்துக்கு பேர் பாரி ஜாதம் ப பவழ மல்லி அப்படின்வாங்க அதாவது வட்டையை தான் வந்து பாரி ஜாதம்னு சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது பாரி ஜாதம் பவழமல்லி தான் அந்த பாரி ஜாதம்ன்றது அதனுடைய காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா அதாவது வந்து ப்யூர் வெண்மையாக இருக்காது அது ஒரு ம மஞ்சள் கலந்த ஒரு வெண்மையில் இருக்கும் அதனுடைய வாசமுங்கிறது அது அப்படி ஒரு வாசம் இருக்கும் அதுக்கு வந்து வசியம் பண்ணக்கூடிய தன்மைகள் பல விஷயங்களுக்கு உண்டு அந்த பொருளை கொண்டு அந்த மரத்தை வச்சு எத்தனை வேணாலும் வசியம் பண்ணாலும் அப்படி ஒன்று அது இரவில் பூத்து ப வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடியும் போது உதிந்துடும் இரவில் தான் அது பூக்கும் உதிர்ந்துடும் இந்த மலரனுடைய தன்மைகள் அப்படிப்பட்டது இதுக்கு ஒரு தனி கதையே உண்டு அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அதை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலான்னு இப்போ நம்மளுக்கு தேவை வளர்ப்பிறை திதியில் அதே நேரம் இது திருதியை திதி வளர்ப்பிறையில் திருதியை திதியில் இந்த வேரை சாயங்காலம் நாலு மணிக்கு அதாவது வந்து மூலிகை சாபம் நசி மசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வேரை நம்ம எடுத்துக்கணும் எடுத்து கொண்டாந்துடணும் பச்சை குண்டுமணி இப்போ வந்து குண்டுமணின்றது பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க அதிலே பச்சை குண்டுமணின் இருக்கும் அந்த பச்சை குண்டுமணியே பதினோரு குண்டுமணிகள் நம்மளுக்கு தேவை அந்த குண்டுமணியை வாங்கி இந்த வேர் நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் கிராம்பு ஜாதி பத்திரி இந்த பொ பொடியை பொடிச்சு அந்த வேரில் போட்டு அந்த நான் சொன்ன குண்டுமணிகளும் அதோடு சேர்த்து ஒரு ஒன்பது நாட்கள் நீங்கள் பூஜை அறையில் வச்சுடணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கோடி கோடியாக பணம் பெற வசிய கோடி கோடியாக பணம் பெற வசிய அப்படின்னு அந்த அந்த பொருளை கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து நம்ம சொல்லணும் ஒரு கிண்ணத்தில் போடுறோன்னா அந்த கிண்ணத்தை கையில் எடுத்துக்கணும் இடது கையில் வைத்து வல்லது கையை மூடி அந்த வார்த்தைகளை கோடி கோடியாக பணம் பெற வசியம் எப்பவுமே வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு பொருட்களுக்கு வீரியம் உண்டு சொல்லக்கூடிய அந்த வேருக்கு அவ்வளோ வீரியம் எங்கே இருக்கக்கூடிய ப அதாவது வந்து தனத்தையும் இழுத்து கொண்டாந்து வச்சிடும் இதை எதில் பா போடணும் அப்படின்னா பித்தளையில் தாயத்து பித்தளை தாயத்து வாங்கிக்கணும் அந்த தாயத்தில் இந்த நான் சொன்ன அந்த பொடி ஏற்கனவே பொடிச்சு போட்டுட்டிங்க இல்லையா நந்த அந்த வட்டையினுடைய வேரை உள்ளே வைத்து பதினோரு பச்சை குண்டுமணிகளை உள்ள வைத்து அந்த பொடிகளை அதை உன்னோட சேர்த்து அதை நம்ம வந்து நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னும்போது இப்போ நம்ம என்ன சொன்னால் வளர்ப்பிறையில் செய்யணும் அதுலேருந்து திருதய தீதி திருதய தீதியிலருந்து ஒன்பதாவது நாள் இதை அடைச்சிடும் அன்னைக்கே ஒரு சாம்பிராணியில் வந்து அதை காட்டி அதுக்கப்புறம் உங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டாலோ இல்லை புஜத்தில் அணிஞ்சிக்கிட்டாலோ இடுப்பாண்டை வரக்கூடாது கழுத்து இல்லை புஜம் இருந்தால் மாங்கலத்தில் அம்மா அணிஞ்சிக்கலாம் இருந்தால் கழுத்தில் அப்படியே போட்டுக்கலாம் இதை போட்டிங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வருது அப்படின்றாங்க இல்லையா அதை மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் திடீர் திடீர் திடீர்னு பண வசதிகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோங்க இதை செய்து பார்த்து வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுங்க ஜெய் ஷாய் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்